தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அக்ஷய நவமி அப்படின்னு பேர். இந்த அக்ஷய நவமி ரொம்ப விசேஷகரமானது. பொதுவாக கார்த்திகை மாதம் நம்ம வளர்பிறையில் வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் நவமி, அதாவது இந்த வளர்பிறையில் வந்திருக்கு. இந்த அக்ஷய நவமி ரொம்ப விசேஷகரமானது. எப்படி அப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நெல்லி மரம் இருக்கு இல்லையா, இந்த நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த நெல்லி மரத்துக்கு காப்பு கட்டி பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். ஸோ அது குறிப்பிட்டு சுவங்கலி பெண்கள், நீங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு, கங்கை கரையில் இருக்கிறவா கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு, மஞ்சளில் அழகாக பதம்னு சொல்லுவாள், அதாவது ஒரு கட்டம் மாதிரி போட்டுட்டு அதில் தானியங்கள்லாம் குவித்து அதை சுற்றிலும் மஞ்சள் கிழங்குகளை வச்சு, அதுக்கப்புறம் அது பூஜை முறைகள்லாம் பண்ணிட்டு, அந்த கங்கா பூஜை ஆராத்தியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கிறான் அந்த தானியங்கள்லாம் அப்படியே எடுத்து தானம் பண்ணுவாள். இன்றைக்கி முழுசாக பார்த்துட்டேன் அப்படின்னா, தானம் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம், விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, நெல்லிக்கனி மரம், மகாலட்சுமி குடி இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்கறி மரத்தில் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டி தீபாராதனை காமிச்சு அந்த நெல்லிக்கறி மரத்துக்கு பார்த்துட்டேன்லாம் போய் ஆராதனை பண்ணதுக்கப்புறம் அந்த கயிறு காப்பு கட்டி இதெல்லாம் கயிறுலாம் பண்ணுவோம். அது மாதிரி அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பிரசாதமாக சில நைவேத்திய பொருட்கள்லாம் விநியோகம் பண்ணுவாள். இப்படி இந்த அக்ஷய நவமியை யாரோ ஒருத்தர் ஸ்ரத்தையாக பக்தியாக ரொம்ப அழகாக கொண்டாடுறாளோ அவளுக்கு தெய்வாம்சமாக தெய்வானுகிரகமாக கொடுக்க கொடுக்க பெருகும்னு சொல்லுவாள். அப்போது அக்ஷய திருத்தியை தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சில அக்ஷய நவமி, ஆமாம், இந்த அக்ஷய நவமிக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆதிசங்கர பகவத்பாதாலே பார்த்துட்டேன்னா, நெல்லிக்கனியை தானமாக வாங்குறார், மகாலட்சுமியை வேண்டார். அதனால தான் நெல்லிக்கனி மகாலட்சுமி அம்சம் கொண்டதுன்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அந்த நெல்லிக்கனி மரத்துக்கு ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான நாள். மூலிகை மரம் தானே அது, அதனால் உட்காந்து தியானம் பண்ணாலும் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நெல்லிக்கனி, நெல்லிக்கனி ஒருவேளை என்கிட்ட நெல்லி மரம் கிடையாது, ரெண்டு நெல்லிக்கனி வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பாருங்கள். நெல்லிக்கனியில் தீப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ஏற்றி பாருங்கள். செல்வங்கள் பெருகும், தீர்க்க சௌபாங்கள் ஏன் கிடக்கும். முடிஞ்ச வரைக்கும் தானங்கள், வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்ததுன்னா இன்றைக்கி அழகாக அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அதுமாதிரி யாராவது முடியாதவா இருந்தால் அவளுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது விசேஷகரமான பலன்கள் இருக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் விரத்தம் இருக்கிறாரோ அவளுக்கு வந்து தீர்க்க சௌபாகியமும் சௌகரியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்ஷய நவமி விசேஷ நவமியாக கொண்டாடப்படுகிறது. இதில் நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுறது செல்வத்தை பெருகும், தீர்க்க சௌபாகியத்தை தரும். மீண்டும் சந்திப்போம். வரக்கூடிய இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம், பண ஈர்ப்பு விதி, வாழ்க்கையை மாற்றக்கூடியது, மகாலட்சுமி கடாக்ஷம், நெல்லிக்கனியை பற்றி நான் சொன்னேன். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். பூஜை புனஸ்காரங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிமுறை, இதை பற்றியெல்லாம் நிறையா தெரிந்து கொள்ளக்கூடிய சூக்ஷமங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இதில் நீங்களும் பங்கேற்கணும். டெய்லி சார் உங்கள் லெக்சரை நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, டெய்லி ஆன்லைன் ஜூம் கிளாஸ் மூலமாக. ஸோ 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க, நீங்களும் பங்கு பெறுங்க. நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் நிறைய விசேஷ விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம், அதை பற்றி நிறையா தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.